நீங்காத ரீங்காரம் அத்தியாயம் 25 பகுதி 2. சுற்றும் பார்வையை ஒட்டியவள், எனக்கு தாகமாயிருக்கு, தண்ணி வேணும். அங்கே இருந்தது அவர்கள் இருவர் மட்டுமே. அதன் பின் சில மருந்துகள் அவர்களை வேடிக்கை பார்த்தது. ஜெயந்தியின் குரலில் அவளின் மீது பார்வையை வீசினான். உடையில் ரத்தம், அவளின் வெள்ளை சட்டையில் இரத்தத்துளிகள் ஆங்காங்கே. ட்ரெஸ் கூட மாத்தணுமே, என்ன எடுத்துட்டு வரட்டும் என்றான் மெல்லிய குரலில். பார்வை அவளை பார்த்தாலும் அவளின் கண்களை சந்திக்கவில்லை. அது அவளுக்கு ஒரு ஆதங்கத்தை கொடுக்க, உங்களுக்கு வேலை இருந்தா போங்க, எனக்கு என்னை பார்த்துக்க முடியும் என்றாள் ரோஷமாக. வேகமாக அவளின் கண்களை சந்தித்தவன், நான் வேலை இருக்குன்னு சொன்னேனா என்றான் அதையும் விட வேகமான குரலில். என்னை பார்த்து கூட பேசலன்னா நான் என்ன நினைப்பேன், உங்களுக்கு இங்கே இருக்க இஷ்டமில்லைன்னு தானே, அப்போ போங்க என்றாள். சொல்லும் போதே திரும்ப அழுகை முட்டியது. மருது அவளின் அருகில் செல்ல அடியெடுத்து வைக்க அதற்குள் வீல் சேர் வந்துவிட்டது. இரு நர்ஸ்களும் வர வெளிவந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் வேகமாய். மருதுவும் அமைதியாகினான். ஆனால் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது. தனக்கு நிஜமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லையோ என்று, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது என்று அவனுக்கு அவனை நிந்தித்து கொண்டான். பின்பு எக்ஸ்ரே எடுத்து அவர்கள் ரூம் வர அரை மணி நேரம் ஆகியது. மருது முழுவதும் ஜெயந்தியுடன் தான். ரிசப்ஷனில் இருந்து அவனுக்கு தெரிந்தவன் வந்து பணம் கட்டுவது, தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுப்பது என்று எல்லாம் செய்தான். அவர்கள் ரூம் வரவும் அவளை பார்க்க பெண் மருத்துவர் வந்துவிட அவர் வயிற்றில் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று கூறினார். இதோ மீண்டும் அதற்காக சென்றனர். மருது வெளியில் அமர்ந்திருந்தான். ஸ்கேன் முடித்து மீண்டும் இதோ அந்த மருத்துவரை பார்க்க இருவரும் அமர்ந்திருந்தனர். ஜெயந்தியை அழைக்க அவள் மட்டும் எழுந்து உள்ளே செல்ல போக, நானும் வருவேன் என்று சொல்லி மருதுவும் உடன் சென்றான். இவனை கேள்வியாக பார்க்கவும், என்னோட ஹஸ்பண்ட் என்று சொல்ல, உங்கள் கர்ப்பப்பை ஹெல்த்தியாக தான் இருக்குது, மேபி இப்போ அடிப்பட்டதால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கூட இருக்கலாம். போன முறையும் உங்களுக்கு அடிபட்டு இருந்தது சொன்னீங்க, கவனமாக இருங்க. ஆஸ் சச் யூ ஆர் ஃபைன், டேக் கேர். நான் எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கலை, ஏன்னா இன்னும் உங்களுக்கு குழந்தை பிறக்கலை. இப்போதைக்கு எதுக்கும் தேவையில்லை, நல்லா ரெஸ்ட் எடுங்க, அடுத்த முறையும் இப்படி இருந்தால் வாங்க என்று அவர் சொல்லிவிட பின்பு ரூமிற்கு வந்து விட்டார்கள். ட்ரெஸ் மாத்திக்கோ என்றவன், என்ன கொண்டு வர சொல்லட்டும் என்றான். யார்கிட்ட சொல்வீங்க? நம்ம கடையிலிருந்து. என்கிட்ட நைட்டி கிடையாது, நைட்டி போட்டால் பெட்டர். நீங்கள் அதை மட்டும் கடையில் இருந்து கொண்டு வர சொல்லுங்கள். வேற உள்ளே போடுறதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும், போய் நீங்களே எடுத்துகிட்டு வாங்க. இல்லைன்னா அம்மா கிட்ட தான் சொல்லணும், அப்புறம் அம்மாவுக்கு விஷயம் தெரிய வரும். அதனால் வேண்டாம், அதையெல்லாம் எடுத்துகிட்டு வர வேறு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நீங்கள் போங்க என்றாள். உங்கள் வீடு என்ற அவளின் வார்த்தை வாய்மொழியாய் வர, அப்படி சொல்லாதே என்று அவனால் சொல்லக்கூட முடியவில்லை. போக மாட்டேன் என்று சொன்னவளை விரட்டிதானே விட்டான். இங்கே யார் இருப்பா உன் கூட என்று அவன் கேட்டு கொண்டிருக்கும் போதே கதவு லேசாய் தட்டப்பட்டது. யார் என்று எழுந்து சென்று பார்த்தான். லக்ஷ்மி நின்றிருந்தாள். பின்னால் அந்த ஜெயராஜின் மனைவி. விஷால் லக்ஷ்மியை ஒரு பிடி பிடித்து இருந்தான். எல்லாம் உன்னாலதான் என்று குற்றமும் சொல்லியிருக்க, இதோ அவள் ஜெயராஜின் மனைவியை அழைத்து கொண்டு வந்து விட்டாள். மருதுவின் முகம் அவர்களை பார்க்க விரும்பாத விருப்பமின்மையை காண்பித்தது. கதவை சிறிதாய் திறந்து வைத்து நின்றிருக்க வெளியே யார் என்று தெரியவில்லை. ஒருவேளை தன் வீட்டினர் யாரும் இருப்பார்களோ என்று நினைத்தவள் யாருங்க என்றாள். நீங்க கிளம்புங்க என்று சொல்ல நினைத்தவனுக்கு சொல்ல முடியவில்லை. அந்த கர்ப்பிணி பெண்ணை பார்த்து, ஏகத்துக்கும் வயது பெரிதாயிருக்க நடந்து வந்த மூச்சு வாங்க நின்றிருந்தாள். அவளின் கையை பிடித்தபடி ஒரு பெண் பிள்ளை, 2 வயது இருக்கும். ஒரு பழைய கவுனை போட்டு அசங்கலாய் நின்றிருந்தது. உறங்கிய பிள்ளையை எழுப்பி அழைத்து வந்திருக்க வேண்டும் என்று பார்த்தவுடனே தெரிந்தது. அண்ணா என்றாள் லக்ஷ்மி. அந்த குரல் கேட்கவும், யாருங்க என்றால் மீண்டும் ஜெயந்தி. கதவை முழுதாய் திறந்து வழிவிட உள்ளே வந்தனர். அண்ணா, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, தப்பா எதுவும் பேசல, எனக்கு இப்படி ஆகும்னு தெரியாது என்று லக்ஷ்மி பதை போடு பேச அந்த ஜெயராஜின் மனைவி காலில் விழ வந்து விட்டாள். மா, என்னம்மா பண்ணுற நீ என்று அவன் நகர்ந்து நின்று கொண்டு, லக்ஷ்மி அவளை பிடி என்று லக்ஷ்மிக்கும் ஒரு அதட்டல் வைக்க அவள் பிடித்து நிறுத்தி கொண்டாள். இவன் வேகமாய் சென்று ஜெயந்தியின் பக்கம் நின்று கொண்டான். ஜெயந்தியும் படுத்து இருந்தவள் எழுந்து அமர, நெற்றியில் கட்டு, இன்னும் ரத்தம் படிந்த வெள்ளை சட்டை அப்படியே இருக்க, அவளை பார்த்ததும் பயந்து விட்ட அந்த பெண் கண்களில் நீரோடு, எங்களை மன்னிச்சிடுங்க என்று அவளின் காலிலும் விழப்போக, அச்சோ பிடிங்க இவங்களை என்று ஜெயந்தியும் பதறி சொன்னாள். இதையெல்லாம் பார்த்திருந்த அந்த சிறு குழந்தை என்ன ஏது என்று தெரியாமல் அம்மா அழுவதை பார்த்து அம்மாவின் முந்தானையை பிடித்து கொண்டு அழ, குழந்தை அலரா பாருங்க, முதல்ல குழந்தையை தூக்குங்க என்று ஜெயந்தி சொல்ல,
அவர் செஞ்சது ரொம்ப தப்பு, அவரை மன்னிச்சிடுங்க என்று அந்த பெண் குலுங்கி குலுங்கி அழுதாள். மருது திரும்பி ஜெயந்தியை தான் பார்த்தான். அந்த பார்வை சொன்னது, நீ பேசு என்று. அவனின் கைகள் தானாய் அழுத குழந்தையை தூக்கி கொண்டது. அழாதீங்க என்றாள் ஜெயந்தி. அண்ணா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, என்னை புதைச்ச இடத்துல செடி முளைச்சிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண் அழ, அதற்குள் அந்த பெண்ணிற்கு வலி எடுக்க ஆரம்பித்தது போல. இடுப்பை பிடித்தது அவளின் ஒரு கை, மற்றொரு கை அவளின் வயிற்றை தாங்கியது. என்ன பண்ணது என்று லக்ஷ்மி பதறி அவளை பிடிக்க, அன்னி வலிக்குது என்று அந்த பெண் சொல்லும்போதே அவசரமாய் சேரை இழுத்து போட்டான் மருது. அவள் அமரவும், போய் நர்ஸை கூட்டிட்டு வா என்று லக்ஷ்மியை அனுப்ப, அவர் வரவும், இது பிள்ளை வலி போல என சொல்ல அட்மிட் பண்ணிடுங்க என்றான் மருது. ஆனா நாங்க வேற ஆஸ்பத்திரி போறோம்னா இங்க செலவு பார்க்க முடியாது என்று லக்ஷ்மி சொல்ல, சொல்றத மட்டும் செய் என்று அதட்டலிட்டான் மருது. மருதுவிற்கு பதட்டம் வந்து ஒட்டி கொண்டது. என்னவோ ஒரு கர்ப்பிணி பெண் வழியில் துடிக்கும் போது மனது கலங்கி விட்டது. அவனின் அம்மா அவனை பெற்று போட்டுதானே இறந்து போனார். மருதுவின் முகத்தை பார்த்த ஜெயந்தி நர்ஸை தன் கைகளில் இருந்த ட்ரிப்ஸை எடுத்துவிட சொல்லி அந்த பெண்ணின் உடன் அவளும் சென்றார். ஆம், காலில் பிராக்சர் எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்க வலி இருந்த போதும் மெதுவாய் நடந்து வந்து விட்டாள். நீ எதுக்கு வேண்டாம் என்று மருது சொன்ன போதும் நான் வருவேன் என்று சொல்லி பிடிவாதமாய் வந்து விட்டாள். அவளிற்குமே பயம், அந்த பெண்ணிற்கு எதுவும் ஆகிவிடுமோ என்று. இதோ பிரசவ அறைக்குள் அந்த பெண் கூட லக்ஷ்மி. வெளியில் மருது அமர்ந்திருக்க அவனின் மடியில் அந்த குழந்தை உறங்கியிருந்தது. ஜெயந்தியின் கையில் ட்ரிப்ஸ் போடுவதற்காக ஊசி இருந்ததால் அவள் நான் வைத்திருக்கவா என்று கேட்ட போதும் மருது குழந்தையை கொடுக்கவில்லை. அலைபேசியில் அழைத்து விஷாலிடம் சொல்லியிருந்தான். டேய், அவனுக்கு சாப்பிட கொடுத்து பட்டி டிங்கரிங் பண்ணி கூட்டிட்டு வாங்கடா, அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க, எப்ப வேணா குழந்தை பிறக்கும் என்று. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அமர்ந்திருந்தனர். பிள்ளையும் பிறந்ததாக காணும், யாரும் வந்ததாக காணும். மருதுவின் பொறுமை பறக்க ஆரம்பித்தது. என்னடா பண்ற இன்னும் என்று விஷாலிற்கு அழைக்க, அண்ணா வந்துட்டண்ணா என்று அவனின் முன் நின்றான். காலை தாங்கி தாங்கி ஜெயராஜ் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனோடு அவனின் அம்மா அப்பா எல்லாம் வந்து கொண்டிருந்தனர். ஜெயராஜ் பார்த்தது அவனின் குழந்தை மருதுவின் மடியில் உறங்கிக் கொண்டிருக்க பக்கத்தில் ஜெயந்தி. காலையில் அவன் பார்த்த அதே உடையில், ஆனால் காலையில் வெள்ளை செட்டை கருப்பு பேண்டில் அவ்வளவு கம்பீரமாய் நடந்து வந்தவளைத்தான் காலில் தட்டினான். இப்போதும் அதே வெள்ளை சட்டை தான், ஆனால் ஆங்காங்கே இரத்த துளிகள், தலையில் கட்டு. காரணம் அவன். ஆனாலும் அவனின் பிள்ளையை மடி தாங்கி மனைவியை அனுமதித்து பக்கம் சென்றதும் அண்ணா என காலில் விழ, டே தூக்குங்கடா இவனை என்று பதறினான் மருது. ஏண்டா எல்லோரும் காலில் விழுந்து விழுந்து என்ன பாவியாக்குறீங்க, என்ன பாவம் செஞ்சனோ எப்பவும் ஒத்தையில தனியா நிக்கிறேன், என் கண் முன்னால யாரும் வரக்கூடாது, ஒழுங்கா குழந்தை பிறந்த பிறகு அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியை பாருங்க என்று சிறுசிறுத்தவன், பிடிங்க குழந்தையை என்று ஜெயராஜின் குழந்தையை அவனின் அம்மாவிடம் கொடுத்தான். செலவு என்னோடதுடா, என்னவோ பார்த்து கட்டிடு என்று விஷாலிடம் சொல்லி ஜெயந்தியை வா என்பது போல அழைத்து கொண்டு நடக்க எத்தனிக்க ஜெயந்தியின் முகத்தில் ஜெயராஜை பார்த்த கோபம் இருந்தது. அதனை உணர்ந்தவன் அவளை திசை திருப்பும் பொருட்டு வா என்று அழைக்க, வீல்சேர் கொண்டு வர சொல்லவா என்றான். வேண்டாம் என்று மெதுவாய் அவள் நடக்க, அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி என்று அப்போதும் ஜெயராஜ் வந்து நிற்க, நீ என்ன தள்ளி விட்டது கூட பரவாயில்ல, மன்னிச்சிடுவேன், ஆனா எனக்கு உன் மேல கண்ணுன்னு சொன்ன பார்த்தியா, உன் முகத்துல காரி துப்பனும் போல இருக்கு என்று அப்படி ஒரு ஆத்திரத்தோடு பேசினாள். சற்று தள்ளி வந்து விட்டனர். அதுவும் மெதுவாய்தான் பேசினாள், அதனால் மற்றவர்களுக்கு கேட்கவில்லை, மருதுவிற்கு மட்டும் கேட்டது. என்ன ஜெயந்தி இது இப்படி பேசுற, இப்படி பேசுறது உனக்கு மரியாதை கிடையாது என்று ஜெயந்தியை அதட்டிய மருது, டேய் முன்னாடி நிக்காத போடா, திரும்ப அடிச்சிட போறேன் என்று அவனை மிரட்டி விரட்டினான். அவன் சென்றதும், நான் பக்கா லோக்கல் ஜெயந்தி, ஆனால் அப்படி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வர்றதை கூட நான் விரும்ப மாட்டேன், இனி நீ இப்படி பேசக்கூடாது என்றான் கராராய். மருதுவின் வார்த்தைகளை காதில் வாங்காமல் ஆளும் அவனும் மூஞ்சியும் என்று திட்டிக் கொண்டே வந்தாள். அந்த பெண்ணுக்கு உதவியது, அந்த குழந்தையை எந்த முகசுளிப்பும் இன்றி தூக்கி வைத்து கொண்டது, மருதுவை இன்னும் இன்னும் அவளுக்கு பிடித்தது. அப்போதும் அந்த ஜெயராஜை வசைப்பாடிக்கொண்டே வந்தாள். தோடா வீட்டுக்கு ஒரு ரவுடி போதும், ஒழுங்கா ரெஸ்டெடு என்று மருது அவளை அதட்டி படுக்கச் சொல்ல, எல்லாம் உங்களால என்று அவனையும் பேசினாள். ஆம் என்னாலதான் என்றவன், இனி இப்படி நடக்காது என்றான் கூடவே. இனி இப்படி நடக்காது வேற, ஆனால் நடந்த எதையும் மாற்ற முடியாது இல்லையா என்று சொன்னவள் படுத்து கண்மூடி கொண்டாள். பின் உடனே கண் திறந்து, யாருனே தெரியாத போது எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இப்போ அந்த பொண்ணோட புருஷன் என்னை தள்ளிவிட்டான் பேசினா அப்பவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க,
ஆனால் என்னை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அடித்து துரத்துற அளவுக்கு என்ன பண்ணேன் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுதாள். அவள் அருகில் வந்து அவனை தூக்கி அணைத்து கொள்ள அவனை பிடித்து கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். அதெல்லாம் என்னோட கோபத்தில் பண்ணினது என்றான். ஜெயந்தியின் கேள்விக்கு மருதுவிடம் பதில் இருக்கிறது, ஆனால் சொல்லவில்லை. மறக்க மன்னிக்க எல்லாம் முடியும், ஏனென்றால் அவர்கள் அடுத்தவர்கள். ஆனால் மறந்து மன்னித்து ஒரு வாழ்க்கை துணை அவனுக்கு வேண்டாம். எல்லாம் எல்லாம் அவனாய்தானே வேண்டும். இது உரிமையோடு கூடிய உணர்வுகளின் போராட்டம். நன்றி. தொடரும்.